போட்டித் தேர்வுக்கு தயாரி கொண்டிருக்கும் போட்டித் தேர்வர்கள் அனைவருக்கும் சாந்தி ஐஏஎஸ் அகாடமி டீன் பிசி யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். நாம் பார்க்கக்கூடிய இந்த பதிவில் வந்து 21/8/2021 முதல் 28/8/2021 நடப்பு நிகழ்வுகள், பொது அறிவு தகவல்கள் குட்டி ஸ்டோரி மற்றும் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் என்ன என்பதை பார்க்கலாம். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக அமைக்கப்பட்ட நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையத்தின் காலம் மேலும் 6 மாத காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவிப்பு. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கான கடன் வசதி கடன் பெற்றுத்தரும் சேவையை சமூக வலைதளமான ஃபேஸ்புக் நிறுவனம் தொடங்கியுள்ளது. இதன் முதன் முதலாக இந்த சேவை இந்தியாவில் தொடங்கப்பட்டுள்ளது. உலக மூத்த குடிமக்கள் தினம் ஆகஸ்ட் 21 அன்று கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டில் 16 நூற்றாண்டைச் சேர்ந்த நவகண்ட சிற்பம் சிவகங்கை மாவட்டம் முத்துப்பட்டியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மலேசியாவின் புதிய பிரதமராக இஸ்மாயில் சப்ரி யாகூப் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். புலித்தேவரின் படைத்தளபதியான ஒண்டி வீரனின் 250வது ஆண்டு நினைவு தினம் ஆகஸ்ட் 21 அன்று கொண்டாடப்படுகிறது. மனித உருவிலான ரோபோவை தயாரிக்கும் முயற்சியில் டெஸ்லா நிறுவனம் இறங்கியுள்ளது. டெஸ்லா நிறுவனத்தின் நிறுவனர் எலான் மஸ்க் விண்வெளி மற்றும் ஆட்டோமொபைல் துறையில் கால் பதித்து வெற்றி கண்டவர். ஸோ எலான் மஸ்க் அப்படிங்கிறவர் ஸ்பேஸ் எக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய தனியார் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் ஒன்றையும் அவர் வந்து நடத்திட்டு வர்றாரு. அதே போல் வந்து பேபால் என்று சொல்லப்படக்கூடிய முழுக்க முழுக்க ஆன்லைன் மூலம், அதாவது இன்டர்நெட் மூலம் இயங்கக்கூடிய ஒரு பேபால் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆன்லைன் வர்த்தகம், அதாவது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் செய்யக்கூடிய ஒரு பேங்க் மாதிரி சொல்லலாம் அதை வந்து. ஸோ அதோட நிறுவனர் யாருன்னு கேட்டிங்கன்னா அதுவும் வந்து எலான் மஸ்க் தான். அதை வந்து அவர் வந்து டெவலப் பண்ணி இன்னொருத்தருக்கு வந்து அதை வந்து வித்துட்டாரு. ஸோ பேபாலோட நிறுவனர் யாருன்னு கேட்டிங்கனாலும் அதுவும் எலான் மஸ்க் தான். ஸ்பேஸ் எக்ஸ் அதனுடைய நிறுவனர் எலான் மஸ்க் மற்றும் டெஸ்லா அப்படிங்கிற அந்த கார் நிறுவனம், அதாவது ஆட்டோமொபைல் துறையிலையும் இந்த நிறுவனம் ஈடுபட்டு இருக்கு. இந்தியாவின் மிகப்பெரிய மிதவை சூரிய சக்தி ஒளிமின் திட்டம் விசாகப்பட்டினத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலத்தில் உள்ள விசாகப்பட்டினத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. பாரா ஒலிம்பிக் போட்டியை 2 முறை நடத்திய நகரம் டோக்கியோ, ஜப்பான் தலைநகர் டோக்கியோ. யூனிசெஃப் சிறார்களுக்கான பருவநிலை அச்சுறுத்தல் குறியீட்டு பட்டியலை வெளியிட்டுள்ளது. முதல் முறையாக வெளியிடப்பட்டுள்ள இப்பட்டியலில் இந்தியா 26வது இடத்தில் உள்ளது. நியூயார்க் மாகாணத்தின் முதல் பெண் ஆளுநராக கேத்தலின் ஹோக்கேன் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். நவீன கையெறி குண்டுகளை உற்பத்தி செய்ய மத்திய அரசின் டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் நாக்பூரில் அமைந்துள்ள எக்கனாமிக் எக்ஸ்க்ளூசிவ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. மிகப்பெரிய மிதக்கும் மின்சக்தி உற்பத்தி நிலையம் சிம்ஹாத்ரி அனல்மின் நிலைய நீர்த்தேக்கம் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் அமைந்துள்ளது. பதே 1 என்ற ஏவுகணை சோதனையை பாகிஸ்தான் நாடு நடத்தியுள்ளது. பிவி நாகரத்னா 2027 உச்சநீதிமன்ற முதல் பெண் தலைமை நீதிபதியாக பதவியேற்க உள்ளார். நேட்டோ தலைமையகம் புரூசல்ஸில் பெல்ஜியம் நாட்டில் உள்ளது. இந்தியா 1972 முதல் பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்று வருகிறது. டெபிட் கார்டு பண பரிவர்த்தனைக்கு 16 இலக்க எண், காலாவதி தேதி போன்ற விவரங்களை ஒவ்வொரு ஆன்லைன் பண பரிவர்த்தனையின் போதும் உள்ளிட வேண்டும் என்ற புதிய விதி ஜனவரி 2022 முதல் அமலுக்கு வருகிறது. எல்லா வீடுகளுக்கும் குழாய் மூலம் தண்ணீர் வழங்கும் ஜல் ஜீவன் திட்டம் 2024 ஆண்டுக்குள் கிடைக்க இலக்கு நிர்ணயம் செய்துள்ளது மத்திய அரசு. ஆப்கானிஸ்தானில் இருந்து இந்தியர்களை மீட்கும் நடவடிக்கைக்கு ஆபரேஷன் தேவி சக்தி என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. மத்திய அரசுக்கு சொந்தமான 6 லட்சம் கோடி மதிப்பிலான சொத்துக்களை பணமாக்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன். அடிமை வணிகத்தையும் அதன் ஒழிப்பையும் நினைவூட்டும் பன்னாட்டு நாள் ஆகஸ்ட் 23. இந்தியாவின் முதல் எம்ஆர்என்ஏ முறையிலான கொரோனா தடுப்பூசி HGCO19 புனேவின் ஜெனோவா என்ற நிறுவனம் உருவாக்கியுள்ளது. ஆகஸ்ட் 30ஆம் தேதி நள்ளிரவில்
அமெரிக்க படைவீரர்கள் காபூல் விமான நிலையத்தில் இருந்து முழுமையாக வெளியேறினர். அமெரிக்க படையில் 82வது பிரிவு தளபதி மேஜர் ஜெனரல் கிறிஸ் கடைசி நபராக விமானத்தில் ஏறினார். டோக்கியோ பாராலிம்பிக்ஸ் ஆடவருக்கான உயரம் தாண்டுதலில் இந்தியாவின் மாரியப்பன் தங்கவேலு வெள்ளிப்பதக்கமும் சரத்குமார் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். முதலிடம் அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த சாம் குரூ 1.88 மீட்டர் உயரம் தாண்டியுள்ளார். மாரியப்பன் தங்கவேலு 1.86 மீட்டரும் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழகத்தைச் சேர்ந்த திரு மாரியப்பன் தங்கவேலு. சரத்குமார் 1.83 மீட்டர் உயரம் தாண்டுதல் பிரிவில் உயரம் தாண்டி தங்க வெள்ளி மற்றும் வெண்கலம் வென்றுள்ளனர். எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா செப்டம்பர் 1, 1956 5 கோடி ரூபாய் முதலீட்டுடன் முன்னாள் பிரதமர் திரு ஜவஹர்லால் நேரு அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்தியா வே ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் அன் அன்சர்டைன் வேர்ல்டு, இந்திய வழியில் நிச்சயமற்ற உலகுக்கான வியூகங்கள் என்ற புத்தகத்தை எழுதி வெளியிட்டுள்ளார் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை என் வி ரமணா தலைமையிலான கொலிஜியம் குழு அளித்த பரிந்துரையை ஏற்று 3 பெண் நீதிபதி உட்பட 9 பேரை உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமித்தது. இவர்களுக்கு தலைமை நீதிபதி திரு ரமணா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். உச்சநீதிமன்றத்தில் மொத்த நீதிபதி பணியிடங்கள் எண்ணிக்கை 34 என்பது குறிப்பிடத்தக்கது. 2001 ஆப்கானிஸ்தானில் நடந்து வந்த தலிபான்கள் ஆட்சியை அகற்றியது அமெரிக்கா. 20 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நாட்டிலிருந்து முழுமையாக படைகளை அமெரிக்கா வாபஸ் பெற்றது. ஆகஸ்ட் 31 வரை தலைநகர் காபூலில் உள்ள சர்வதேச விமான நிலையம் அமெரிக்க படையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் என அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடன் அறிவித்துள்ளார். தமிழக கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் பஞ்சாப் மாநில ஆளுநராக கூடுதல் பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் 14வது ஆளுநராக 2017 செப்டம்பரில் பதவியேற்றார் திரு பன்வாரிலால் புரோஹித். அவர் அசாம் மாநில ஆளுநர் பதவியில் முன்னதாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்னால் பஞ்சாப் ஆளுநராக விபி சிங் பத்னூர் பதவி வகித்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வாழ்க்கை என்றாலே அதில் பிரிவும் இருக்கும் என்ற அடைமொழிக்கு சொந்தக்காரர் கவிஞர் கண்ணதாசன். சர்வதேச அளவில் அதிக சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பொறித்துள்ள நகரங்களின் பட்டியலில் இந்திய தலைநகர் டெல்லி முதலிடம் பிடித்துள்ளது. தமிழக தலைநகர் சென்னை 3வது இடம் பிடித்துள்ளது. பிரிட்டன் தலைநகர் லண்டன் 2வது இடத்தில் உள்ளது. மும்பை நகரம் 18வது இடம் பெற்றிருக்கிறது. மணிப்பூர் மாநில ஆளுநராக இருந்த நஜ்மா ஹெப்துல்லா வில் பதவிக்காலம் 20வது முடிவடைந்தது. இந்நிலையில் மணிப்பூர் மாநிலத்தின் 17வது ஆளுநராக தமிழகத்தைச் சேர்ந்த பாஜகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான திரு இள கணேசன் அவர்கள் பதவியேற்றார். மணிப்பூர் தலைநகர் இம்பால் என்பது குறிப்பிடத்தக்கது. 1919 ஏப்ரல் 13 பஞ்சாபின் அமிர்தசரஸ் அருகே ஜாலியன் வாலாபாக் பூங்காவில் ஆங்கிலேய இராணுவத்தின் பிரிகேடியர் ஜெனரல் ரெஜினால்ட் டயர் தலைமையிலான இராணுவத்தினர் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடத்தினர். 1951 இந்திய அரசு தேசிய நினைவு சின்னமாக அறிவித்தது. ஜாலியன் வாலாபாக் நினைவு அறக்கட்டளை தலைவராகவும் பிரதமர் அவர்கள் உள்ளார். நாட்டில் உள்ள முறைசாரா பணியாளருக்கு உதவ இ ஸ்ரம் என்ற பெயரில் புதிய இணையதளத்தை மத்திய அரசு உருவாக்கியுள்ளது. மத்திய தொழிலாளர் நல மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவ் இதில் பதிவு செய்த அனைத்து பணியாளர்களுக்கும் பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் விபத்து காப்பீடு வசதி ஓராண்டுக்கு கிடைக்கும் என அறிவித்துள்ளார்கள். உலக சமஸ்கிருத தினம் ஆகஸ்ட் 22 கொண்டாடப்படுகிறது. இது 1969 முதல் அனுசரிக்கப்படுகிறது. உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வர் திரு கல்யாண் சிங் காலமானார். இவர் ராஜஸ்தான் மாநிலத்தின் ஆளுநராகவும் பணியாற்றியுள்ளார்.
ஜம்முவில் இந்திய மேலாண்மை கல்வி நிலையம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஐஏஎம் என்று அழைக்கப்படக்கூடிய ஐஏஎம் ஜம்முவில் 2016 தொடங்கப்பட்டது. தீனதயாள் உபாத்யாய கிராமப்புற திறன் வளர்ச்சி திட்டம் கிராமப்புறங்களில் படித்த மற்றும் படிக்காத இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறும் நோக்கத்திற்காக இப்பயிற்சி திட்டம் 2014 தொடங்கப்பட்டது. இந்தியா மற்றும் அமெரிக்கா பங்கேற்கும் மலபார் கூட்டு பயிற்சியானது 1992 முதல் நடைபெற்று வருகிறது. நிரந்தர உறுப்பு நாடுகளாக இதில் 2015 ஜப்பான் நாடும் 2020 ஆஸ்திரேலியா ஆகிய இரு நாடுகளும் இணைந்துள்ளன. தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் மொத்த உறுப்பினர்கள் 39. இது 1962 41 இருந்தது. குறிப்பிடத்தக்கது, நாட்டின் மிக உயரமான மூலிகை பூங்கா உத்தரகாண்ட் மாநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இது 11,000 உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. பெண்கள் மற்றும் சிறுமிகள் பாதுகாப்பை உறுதி செய்ய மிஷன் சக்தி திட்டம் உத்தரப்பிரதேசத்தில் தொடக்கம். இதனை தொடங்கி வைத்தவர் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன். ஊர்ஜா என்ற தகவல் பரிமாற்ற வசதியை அறிமுகப்படுத்தியுள்ள நிறுவனம் பாரத் பெட்ரோலியம். சிறார்களுக்கு அதிக அச்சுறுத்தல் காணப்படும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா 26 இடத்தில் உள்ளது. 12 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஜைகோ டி கொரோனா தடுப்பூசி வழங்கப்படுகிறது. ஸோ இதுதான் நடப்பு நிகழ்வுகள், இந்த வாரத்திற்கான நடப்பு நிகழ்வுகள். அடுத்ததாக குட்டி ஸ்டோரி 21/8/2021 முதல் 28/8/2021 குட்டி ஸ்டோரி என்ன என்பதை பார்க்கலாம். ஸோ சமீபத்தில் மகாகவி பாரதி அவர்களின் 100 தினம் கொண்டாடப்பட்டது. செப்டம்பர் 11 அன்று மகாகவி பாரதியின் 100 தினம். ஸோ அது சம்பந்தமாக தமிழக அரசு திரு மு க ஸ்டாலின் தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான தமிழக அரசு ஒரு 14 திட்டங்களை, முக்கியமான திட்டங்களை, மகாகவி பாரதியாரோட நினைவை போற்றும் விதமாக ஒரு முக்கியமான திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அது என்ன என்பதை இந்த வாரத்திற்கான குட்டி ஸ்டோரியில் நம்ம பார்க்கலாம். ஸோ பாரதியாரின் நினைவு நாளான செப்டம்பர் 11 அன்றைய நாளை மகாகவி நாள் என அறிவித்துள்ளார் தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின். ஸோ பாரதி நினைவு நாளான செப்டம்பர் 11 அன்று இனி மகா கவி நாள் அப்படிங்கிறது அழைக்கப்படும். மாநில அளவிலான கவிதை போட்டியில் வெல்லும் மாணவருக்கு பாரதி இளங்கவிஞர் விருது அப்படிங்கிற விருதை அறிவிச்சிருக்காங்க. பாடல்கள் கட்டுரைகள் தொகுக்கப்பட்டு மனதில் உறுதி வேண்டும் அப்படிங்கிற தலைப்பில் புத்தகமாக மாணவர்களுக்கு வழங்கப்படுவதாகவும் பாரதி ஆய்வாளர்களுக்கு விருதும் பரிசுத் தொகையும் குறைந்த விலையில் பாரதி சிலைகள் உருவம் பொறித்த கலைப்பொருட்கள் பாரதியின் கையெழுத்து பிரதிகள் செம்பதிப்பாக வெளியிடப்படும் படைப்புகள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படும் அண்ணா கலைஞர் நூலகங்களில் பாரதி இயல் என்கிற தனிப்பிரிவு தொடங்கப்படுவதாகவும் பாரங்கும் பாரதி பாரதி குறித்த நிகழ்வுகள் பாரங்கம் பாரதி அப்படிங்கிற தலைப்பில் நடத்துவதற்கு இசைந்துள்ளனர். திரையில் பாரதி என்கிற இசை கச்சேரியும் பாரதியார் நினைவு இல்லத்தில் வாரந்தோறும் ஒரு நிகழ்ச்சி நடத்தப்படுவதாகவும் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆய்விருக்கை அமைக்கப்படுவதாகவும் காசியில் உள்ள பாரதி வாழ்ந்த வீட்டை பராமரிக்க தமிழக அரசின் நிதியுதவி வழங்குவதாகவும் அறிவித்துள்ளனர். பள்ளி கல்லூரி பேருந்து நிலையங்களில் பாரதியின் கவிதை வரிகளை இடம்பெற செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணி தமிழக அரசு அறிவித்துள்ளது. மகளிர் சுய உதவி குழுக்கள் அவங்களுக்கு வாழ்வாதார மகளிர் சுய உதவி குழுக்கள் வாழ்வாதார பூங்காவிற்கு மகாகவி பாரதியாரின் பெயர் சூட்டப்பட உள்ளதாக தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். முக்கியமான ஒரு 14 திட்டங்கள்.
ஸோ இந்த 14 திட்டங்களில் மகா கவி நாள் செப்டம்பர் 11 பாரதியாரின் நினைவு நாளான அன்று மகா கவி நாள் என்று அழைக்கப்படுவதாக தமிழக முதல்வர் அறிவித்துள்ளார்கள். ஸோ பாரதியின் கவிதை வரிகளில் முக்கியமான ஒரு கவிதையில் உங்ககிட்ட பகிர்ந்துகிறேன். தேடி நிதம் சோறு தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி நரைகூடி கிளப்பருவம் எதிலானும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. ஸோ நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ இந்த ஒரு வரி வந்து நம்மளுடைய தன்னம்பிக்கைக்கு மிகச்சிறந்த ஒரு கவிதையாக நம் மகாகவி பாரதியார் அவர்கள் வந்து அந்த அதாவது என்ன சொல்கிற வீரியமிக்க அந்த வரியை வந்து விதைச்சிட்டு போயிருக்காரு. தேடி நிதம் சோறு தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி நரைகூடி கிளப்பருவம் எதினாலும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. நல்ல ஒரு கவிதை வரி. ஸோ முடிஞ்ச அளவு பாரதியாரை பற்றி கவிதைகளை படிங்க. ஸோ அவருடைய வார்த்தைகள் வந்து நமக்கு இந்த போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் இந்த சமயத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டும். தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய நிறைய கவிதைகளை அவர் வந்து எழுதிட்டு போயிருக்காப்ல. ஸோ அதை வந்து கண்டிப்பாக படிங்க. ஸோ தமிழக அரசோட இந்த 14 திட்டங்கள், ஸோ முக்கியமான திட்டம், முக்கியமாக வருகின்ற போட்டித் தேர்வுகளில் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் படிங்க. ஸோ அடுத்ததாக மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வாரத்திற்கான மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் என்ன என்பதை பார்க்கலாம். ஸோ இந்த வாரத்தில் பார்க்கக்கூடிய திட்டம் வந்து மத்திய அரசின் திட்டமான கிசான் விகாஸ் பத்திரம். கிசான் விகாஸ் பத்திரம் அப்படின்னா இது வந்து ஒரு சேமிப்பு திட்டம். ஸோ இந்திய அஞ்சலகங்களில் போஸ்ட் ஆஃபீஸில் தொடங்கக்கூடிய ஒரு சேமிப்பு திட்டம் கிசான் விகாஸ் பத்திரம். ஸோ இந்த திட்டம் வந்து திரும்ப, அதாவது முதல்ல துவக்கிட்டாங்க, திரும்ப வந்து துவங்கப்பட்ட ஆண்டு வந்து மார்ச் 3, 2015. இந்த திட்டத்தின் நோக்கம் என்ன என்பதை பார்க்கலாம். கிசான் விகாஸ் பத்திரம் என்பது ஒரு சேமிப்பு சான்றிதழ் திட்டமாகும். இது 1988 இந்திய அஞ்சல் துறையில் முதன் முதலில் தொடங்கப்பட்டது. ஆரம்ப காலங்களில் இது வெற்றிகரமாக இருந்தது. இந்திய அரசு ஷியாமலா கோபிநாத்தின் மேற்பார்வையில் ஒரு குழுவை அமைத்தது இத்திட்டம் குறித்த பரிந்துரையினை கோரியது. இத்திட்டம் தவறாக பயன்படுத்தப்பட வாய்ப்புள்ளதாக இந்த குழு அரசாங்கத்திற்கு பரிந்துரை செய்தது. இதன் அடிப்படையில் இத்திட்டத்தை இந்திய அரசு 2011 நிறுத்தி வைத்தது. பின்னர் புதிய அரசாங்கம் 2015 மீண்டும் இத்திட்டத்தினை தொடங்கியது. ஸோ திரும்பவும் இந்த திட்டம் வந்து மார்ச் 3, 2015 முதல் நடைமுறைக்கு வந்தது. கிசான் விகாஸ் பத்ரா இது வந்து ஒரு முக்கியமான ஒரு சேமிப்பு திட்டம். இதுக்கு அடுத்ததாக இதோட யார் யார் இந்த திட்டத்தில் சேரலாம், இதோட முதலீட்டு வரம்புகள் என்ன, அதுக்கப்புறம் இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கீழ்கண்டவர்கள் கிசான் விகாஸ் பத்திரத்தினை பெறலாம். வயது வந்த ஒருவர் தனது சொந்த பெயரில் அல்லது மைனர் சார்பாக அறக்கட்டளை என்று சொல்லப்படக்கூடிய நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் என்ஜிஓ அவர்கள் ஆரம்பிக்கலாம். இரண்டு பெரியவர்கள் கூட்டாக இணைந்து இந்த திட்டத்தில் வந்து சேரலாம். ஸோ இதற்கான முதலீட்டு வரம்புகள் கிசான் விகாஸ் பத்திர சான்றிதழ் ₹1000, ₹5000, ₹10,000 மற்றும் ₹50,000 ஆகிய பிரிவுகளில் கிடைக்கின்றன. முதலீடு செய்யப்படக்கூடிய குறைந்தபட்ச தொகை ₹1000 இருப்பினும் இதில் முதலீடு செய்ய அதிகபட்ச வரம்பு ஏதும் இல்லை. ஒருத்தர் வந்து குறைந்தபட்சம் வந்து 1000 ரூபா இதில் வந்து முதலீடு செய்யணும், அதிகபட்சம் எவ்வளோ நாள் இருக்கலாம், அதுக்கான வரம்பு வந்து இல்லை. ஸோ இதற்கான வரி சலுகைகள், மத்திய அரசு வழங்கக்கூடிய வரி சலுகைகள் என்ன என்பதை பார்த்துடலாம். கிசான் விகாஸ் பத்திர முதலீட்டாளருக்கு எந்த வருமான வரி சலுகைகளும் வழங்கப்படவில்லை. முதலீட்டில் 80C கீழ் எந்த ஒரு விலக்கையும் கோரவோ அல்லது முதிர்வு திரும்ப பெறும்போது பெறப்பட்ட வட்டிக்கு வரி விலக்கோ கிடையாது. எவ்வாறாயினும் முதிர்ச்சி அடைந்தவுடன் திரும்ப பெறுதலின் போது மூலத்தில் வரி குறைப்பிலிருந்து, டிடிஎஸ் என்று அழைக்கப்படக்கூடிய வரி குறைப்பிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. ஸோ வட்டி வருமானம், இதற்கான இந்த சேமிப்பு திட்டத்தில் வட்டி வருமானம் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கிசான் விகாஸ் பத்திரத்தில் முதலீடு செய்யப்பட்ட தொகை முதன்மை தற்போதுள்ள வட்டி விகிதத்தின்படி 124 மாதங்களில் ரெட்டிப்பாகும். ஏப்ரல் 1, 2020 முதல் மார்ச் 31, 2020
மார்ச் 31, 2021 வரை வட்டி விகிதம் 6.9% குறைக்கப்பட்டுள்ளது. திரும்ப பெறுதல் கிசான் விகாஸ் பத்திரத்தின் முதலீட்டினை 124 மாதங்களுக்கு பிறகு 10 ஆண்டுகள் மற்றும் 4 மாதங்கள் இதற்கு இடைப்பட்ட காலத்தில் நம்ம திரும்ப பெறலாம். இதன் முதிர்வு காலம் 2 ஆண்டுகள் 6 மாதங்கள், அதாவது 30 மாதங்கள், 2 ஆண்டு 6 மாதங்கள். இப்பத்திரத்தினை முன்கூட்டியே காசாக்க இயலாது. பத்திரதாரர் இறக்க நேரிட்டாலோ அல்லது நீதிமன்ற உத்தரவின் பேரில் முதலீடு திரும்ப பெற இயலும். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பத்திரதாரர் இறந்துட்டாங்கன்னா அல்லது நீதிமன்றத்தோட உத்தரவின் பேரில் மட்டும்தான் நாம் முதலீடு செஞ்ச தொகையை திரும்ப பெற இயலும். இது ஒரு பாதுகாப்பான சேமிப்பு திட்டம். கிசான் விகாஸ் பத்ரா துவங்கப்பட்ட ஆண்டு மார்ச் 3, 2015. 1000 இதில் சேமிப்பு திட்டத்தில் இந்த சேமிப்பு திட்டத்தில் நம்ம 1000 ரூபா திரும்ப ₹5000, 10000 மற்றும் 50000 ஆகிய பிரிவில் இந்த சேமிப்பு திட்டத்தில் நம்ம நம்மளுடைய ரூபாயை சேமிக்கலாம். ஸோ முதலீடு செய்யப்படக்கூடிய குறைந்தபட்ச தொகை 1000 ரூபா, அதிகபட்சம் நம்ம எவ்வளோ நாளும் சேமிக்கலாம். இது இந்த திட்டத்தில் நாம் சேமிக்கலாம். இதோட முதிர்வு காலம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 124 மாதங்கள், அதாவது 10 வருஷம் 4 மாதம் தான் இதோட முதிர்வு காலம். 10 வருஷம் குறைஞ்சது ஒருத்தர் அவர் அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக இந்த ரூபாயை நம்ம எடுக்க முடியாது. ஸோ முதிர்வு அதாவது 10 வருஷம் வரைக்கும் சேமிக்கலாம் 124 மாதத்துக்கு. முதிர்வு காலம்னு பார்த்தா 2 வருஷம் 6 மாதம், அதாவது 30 மாதங்கள். அதே மாதிரி இப்பத்திரத்தில் நம்ம முன்கூட்டியே நம்ம காசை எடுக்க முடியாது. ஸோ அதில் முக்கியமான ஒரு விஷயம். மேலும் பத்திரதாரர் இறக்க நேரிட்டாலோ அல்லது நீதிமன்ற உத்தரவின் பேரில் முதலீடு திரும்ப பெற இயலும். கிசான் விகாஸ் பத்ரா மத்திய அரசின் அஞ்சலகங்களில் தொடங்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான திட்டம். கிசான் விகாஸ் பத்ரா, கிசான் விகாஸ் பத்திரம். ஸோ மத்திய அரசின் அஞ்சலகங்கள், போஸ்ட் ஆஃபீஸில் துவங்கப்படக்கூடிய ஒரு சேமிப்பு திட்டம் இந்த திட்டம். ஓகேவா? ஸோ இந்த வாரத்திற்கான நடப்பு நிகழ்வுகள், குட்டி ஸ்டோரி மற்றும் மத்திய அரசின் திட்டங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ ஒருத்தங்க கமெண்டில் சொல்லியிருந்தாங்க, இனிகோ வின்சி அப்படிங்கிறவங்க திருக்குறளை அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அடுத்த பதிவில் இன்ற வரை கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். ஸோ தொடர்ச்சியாக நம்மளுடைய யூடியூப் சேனலில் நடப்பு நிகழ்வுகளை நிறைய பாருங்கள். உங்களுக்கு நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த வாரத்துக்கான நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ மேலும் உங்களுக்கு என்னென்ன தகவல்கள் வேண்டும் என்கிறத நம்மளுடைய கருத்துரை பகுதியில் கண்டிப்பாக தெரியுங்க. மேலும் முகக்கவசம் தவறமாக அணியுங்க, சமூக இடைவெளியை பின்பற்றுங்கள், தடுப்பூசி செலுத்திக் கொள்வதை தலையாய கடமைகளுள் ஒன்றாக கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள், தடுப்பூசி செலுத்திக் கொள்ளுங்கள். மேலும் நாளைய அரசு அதிகாரிகளான போட்டித் தேர்வர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நாம் சந்திப்போம். அனைவருக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.